ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுச்சேரியில் இருந்தால், பட் அங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஆன்காலஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இது என்ன படிச்சிருந்தால் எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரே ஒரு போஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்றதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பெர்மனெண்ட் ஆக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் அந்த டைட்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் ஆஃப் ஆன்காலஜி கிளினிக்கல் ட்ரையல் இந்தியா என்ஓசிஐ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பற்றி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிற மாதிரி இருக்கும். ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க்குமே அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் அண்ட் அரேஞ்ச் பேஷன்ஸ் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அமங் த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஆஃபீஸ் செக்ஷன். ஸோ ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட ஒர்க் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசியூமை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா envocirecruitment2@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட ரெசியூமை ஃபார்வர்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும், ஸோ இதில் தான் ஃபார்ம்ஸ் இருக்கா, ஸோ அதெல்லாமே பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லாஸ்ட் டேட் வந்து 25 February 2022 அப் டு 3 PM நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடியில் வந்து PDF-ஆக தான் உங்கள் ரெசியூம் அனுப்பணும். ஸோ அந்த ஆஃபீஸாக அந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது, டாக்குமெண்ட் ஃபைல் அந்த மாதிரி எல்லாம். ஸோ PDF-ஆக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக வந்து இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாலரி வந்து 10,000 தருவோம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் எவாலுவேஷன் அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் கால்ட் ஃபார் ஏ ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் எவாலுவேஷன் ஃபாலோட் பை இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நீங்கள் தகுதி ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேசிக்கான ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கில் எவாலுவேஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க, இதையுமே அப்ளை பண்ணி நம்ம PDF-ல அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேரீடாக அன்மேரிடாக அது போட்டுருங்க. ஸோ உங்களோட ஏஜ் 6வது காலத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே உங்கள் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேஷனாலிட்டி இந்தியன் தான், இங்கே அட்ரஸ் வித் பின்கோடு, பெருமை அட்ரஸ் வித் பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சரை போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, 10th 12th டிகிரி நான் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதனால் எந்த தப்பும் கிடையாது, நம்ம படித்ததை சொல்ல தான் போகிறோம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் வந்து ஆதாரோ இல்லை ஓட்டர் ஐடியோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்கள் 12th முடிச்சது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அது தவிர்த்து வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீ அதையும் சேர்த்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுச்சேரியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.